வணக்கம். பிகினர்ஸ்களுக்கான இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இப்போ வந்து ரெடிமேடு டாப் வந்து நம்ம வாங்குகிறோம், அனார்கலி டாப்பு, அப்புறம் அம்பர்லா டாப்பு, அப்புறம் லெஹங்கா, இந்த மாதிரி உள்ள டைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது உயரம் அதிகமாக இருக்கும். அந்த பார்டர் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது அந்த உயரத்தை வந்து நம்ம எப்படி சரி பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம தைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நேமுக்கு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உடனே பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், என்னோடய வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்காக நான் ஒரு அனார்கலி டாப் நான் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது ரெடிமேடு டாப் நாம் வாங்குகிறோம் அப்படின்னாலே நம்மளோட உடல் சுற்றளவை பொறுத்து தான் நாம் வந்து அந்த டாப் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். இப்போது உயரமாக இருக்கிறவங்களுக்கு அந்த டாப் வந்து ஹைட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து அது செட் ஆகும், சைடில் வந்து பிடிச்சி தைச்சிருவாங்க, லீனாக இருந்தாலும் பிடிச்சி தைச்சிடலாம். அதே சமயம் கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க, உயரம் கம்மியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரெடிமேடு டாப் எல்லாமே செட்டே ஆகாது. ஏன்னா அது வந்து அந்த உயரம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு அந்த பார்டர் பார்த்திங்கன்னா அகலமாக அந்த பார்டர் இருக்கும், அதை அடிப்பக்கமாக மடித்தும் தைக்க முடியாது. நம்ம அதில் டாட் பிடிச்சி விட்டாலும் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா வராது. இப்போ இதை எப்படி நமக்கு வந்து இந்த ரெடிமேட் டாப்பே நமக்கு வந்து செட் ஆகாதா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது அது வந்து நம்ம உயரத்துக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம எப்படி சரி பண்ணி இதில் தைக்கலாம் அப்படின்னு. இப்போ இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ரெண்டு லைனாகவும் அந்த பார்டர் இருக்குது, அகலமாகவும் மேலே ஒரு சின்னதாக. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அகலமாக ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் உயரம் நாம் எப்படி அந்த சரி பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த உடல் அளவு வந்து சரியாக இருக்குது, உயரம் தான் உங்களுக்கு இதில் ஒரு 4 இன்ச் அளவு கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ உயரம் வந்து உங்களுக்கு எவ்வளவோ கம்மி பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம அடிப்பக்கம் மடித்து தைக்காமல் இதே ஃபினிஷிங்கோடு நமக்கு அந்த டாப்பை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ ரெடி பண்ணணும் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டில் நம்ம ஃப்ரண்ட்டில் உள்ள அளவில் பார்ப்போம். உங்களுக்கு எவ்வளவு கம்மி பண்ணணுமோ அந்த அளவிலிருந்து நீங்கள் 1 இன்ச் அளவை நீங்கள் கம்மி பண்ணி கட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். இப்போது இது வந்து 4 இன்ச் அளவு உங்களுக்கு கம்மியாக்கணும் இந்த டாப்பில் அப்படின்னு வைங்க. இப்போ அந்த பார்டருக்கு மேலே நம்ம 1/2 இன்ச் அளவு விட்டுட்டு நம்ம ஒரு லைன் இப்போ போடுறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து 3 இன்ச் அளவு கட் பண்ணோம் அப்படின்னா மேலேயும் 1/2 இன்ச் உங்களுக்கு தையலுக்கு போகும். அப்போ உங்களுக்கு அந்த நம்ம தைக்கும்போது உங்களுக்கு 4 இன்ச் சரியாக வரும். இதில் 1/2 இன்ச்சை விட்டுட்டு நான் இப்போ கட் பண்ணுறேன். அந்த பார்டருக்கு அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே அந்த சைடு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு லைன் நம்ம போட்டு விட்டுறலாம். இப்போ இதில் லைன் போட்டதுக்கப்புறம் இந்த லைனுக்கும் மேலே தான் நம்ம இப்போ கட் பண்ணணும். சைடில் கொஞ்சம் இந்த மாதிரி பிரித்து எடுத்துடலாம். ஏன்னா உங்களுக்கு பேக் சைடும் ஃப்ரண்ட்லேயும் சேர்ந்த மாதிரி நம்ம கட் பண்ண முடியாது. ஏன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 1 பார்டர் தான் கொடுத்துருக்காங்க, அகலமாக 1 பார்டர் இருக்குது, ஃப்ரண்ட்டில் 2 பார்டர் இருக்குது. அப்போ நம்ம தனித்தனியாக கட் பண்ணணும். அப்போ சைடில் வந்து நம்ம இந்த மாதிரி பிரித்து விட்டுறலாம். ஒரு தையல் தான் போட்டிருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் இந்த டாப் ரெடிமேட் டாப் எல்லாமே நீங்கள் இன்னொரு தையல் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணால் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு அந்த தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம இந்த 1/2 இன்ச் விட்டு இந்த லைனில் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். உங்களுக்கு எவ்வளவோ உயரம் குறைக்கணுமோ அந்த அளவிலிருந்து நீங்கள் 1 இன்ச் கம்மியாக தான் நம்ம கட் பண்ணணும். ஏன்னா இப்போ இதில் வந்து இந்த பார்டருக்கு மேலே நம்ம 1/2 இன்ச் அளவு நம்ம விட்டு கட் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ இதில் 4 இன்ச்சு நமக்கு உயரம் குறைக்கணும் அப்படிங்கும்போது இப்போ நான் இதில் 3 இன்ச்சு தான் நான் கட் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு எவ்வளவு உயரம் உங்களுக்கு குறைக்கணுமோ அதிலிருந்து 1 இன்ச்சாக கம்மி பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுங்க. இப்போ இந்த சைடில் 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இது நம்ம அப்படியே மடித்து வச்சுட்டு கட் பண்ண முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் இந்த வளைவாக இருக்கும், கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா வளைவாக இருக்கும். இந்த மாதிரி டாப் எல்லாமே அம்பர்லா டாப்பு, இப்போது அனார்கலி டாப் எல்லாமே இந்த மாதிரி வளைவாக இருக்கும்போது நம்ம அந்த 3 இன்ச்சுக்கு சைடு வரைக்கும் இந்த மாதிரி அடையாளப்படுத்தி விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இதில் 3 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப
இப்போ நம்ம பேக் சைடில் உள்ள பார்டருக்கு பார்க்கலாம். இப்போது ஃப்ரண்ட்டில் நம்ம அந்த பார்டருக்கும் மேலே அரைஞ்சு அந்த அளவுக்கு கிளாத்து விட்டுருக்கோம் பாருங்கள், அதே அளவுக்கு பேக் சைட்லேயும் அந்த பார்டருக்கு மேலே அந்த அளவுக்கு கிளாத்தை விட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு லைன் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு கட் பண்ணலாம். இப்போ இதுக்கும் மேலே நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம 3 இன்ச்சு கட் பண்ணோம் பாருங்கள், அதே மாதிரி இந்த சைடில் 3 இன்ச்சு அளவு இந்த கிளாத்தை ஒரு லைன் அந்த சைடு வரைக்கும் நம்ம போட்டு விட்டுட்டு இந்த பிசி நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ரெண்டு சைட்லேயும் பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் 3 இன்ச்சு அளவு கிளாத்தை நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். இப்போது பேக் சைடு உள்ளதை அந்த இதை நம்ம ரெண்டாக மடிச்சிருக்கிறேன், பேக் சைடு உள்ள கிளாத்தை மட்டும் ரெண்டாக மடிச்சிருக்கிறேன். மடிச்சுட்டு அந்த சென்டர் பகுதியில் நமக்கு ஒரு பின் பண்ணி விட்டுறலாம். அதே மாதிரி பார்டரையும் ரெண்டாக மடிச்சுட்டு அந்த இப்போ பார்டருக்கு கீழே கொஞ்சம் கீழே தள்ளி இந்த மாதிரி சென்டர் பகுதியில் ஒரு பின் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு தைக்கும்போது அடையாளம் தெரியும். இப்போ இது பேக் சைடில் நம்ம இந்த மாதிரி அடையாளப்படுத்தி விட்டுருக்குறோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் இந்த மாதிரி அந்த பீஸ் எடுத்து ரெண்டாக நம்ம மடிக்கிறோம். சைடில் உள்ள பகுதியை இந்த மாதிரி பிடிச்சிட்டு சென்டரில் இந்த மாதிரி அடையாளப்படுத்தி விட்டுடலாம். கொஞ்சம் மேலே தள்ளியே இந்த பின் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இந்த பார்டர்லேயும். இப்போ இது ஃப்ரண்ட்டில் உள்ள பார்டர். இப்போது பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் இந்த மாதிரி நம்ம அடையாளப்படுத்தினதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம ஃப்ரண்ட்டில் உள்ள பார்டரை வந்து நம்ம இதில் ஜாயிண்ட் ஆக்குறோம். இப்போது இதில் சென்டர் பகுதியில் நம்ம பின் பண்ணி விட்டுருக்குறோம். அதே மாதிரி இந்த பார்டர்லேயும் இருக்குது அந்த பின் பண்ண பகுதி, ரெண்டையும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி கரெக்டாக அந்த பார்டர் அப்படியே மேலே விட்டுருங்க. மேலே விட்டுட்டு நம்ம வந்து 1/2 இன்ச் அளவு அதில் கிளாத்து விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த 1/2 இன்ச்சில் தைக்கும்போது உங்களுக்கு அந்த பார்டர் இன்னொரு சின்ன லைன் வருது பாருங்கள், அதில் ஒரு தையல் உங்களுக்கு தெரியும். இந்த பக்கமாக திருப்பி பார்க்கும்போது தையல் தெரியுது. அந்த பார்டருக்கு மேலே தையல் விழாத அளவுக்கு நமக்கு 1/2 இன்ச் கிளாத்து விட்டுருந்த பகுதியில் அப்படியே நம்ம தைக்கும்போது உங்களுக்கு இப்போது மேலே உள்ள டாப்பில் 1/2 இன்ச்சு, இந்த பார்டரில் 1/2 இன்ச்சு, அப்போது 1 இன்ச்சு உங்களுக்கு இந்த தையலுக்காக போகுது. நம்ம 3 இன்ச்சு கட் பண்ணோம், அப்போது உங்களுக்கு 4 இன்ச்சு உயரம் வந்து கம்மியாகுது. இப்போ சென்டர் பகுதியிலேருந்தே நம்ம சைடில் வரைக்கும் தைச்சதுக்கப்புறம் இப்போ திரும்ப நம்ம சென்டர்லேருந்து இன்னொரு பக்கத்துக்கு நம்ம தைச்சு விடணும். உங்களுக்கு நார்மல் டாப்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே உள்ள பகுதியில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு சைட்லேருந்தே நீங்கள் ஜாயிண்ட் ஆக்கலாம். இந்த மாதிரி அனார்கலி அப்புறம் அம்பர்லா டாப் எல்லாமே கொஞ்சம் கர்வாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சென்டர் பகுதியிலேருந்து நம்ம தச்சு விடும்போது தான் நமக்கு அந்த அளவு சரியான முறையில் வருது. இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம இந்த பார்டர் வந்து நம்ம ஜாயிண்ட் ஆக்கியாச்சு பாருங்கள். இப்போ அந்த சின்ன அந்த பார்டருக்கு மேலே அந்த தையல் விழுந்திருக்கு. இந்த தச்சு விட்டுருக்க அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த கிளாத் அப்படி மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த மேல் பகுதியில் ஒரு பதியிற மாதிரி ஒரு தையல் நம்ம போட்டு விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு தையல் போடும்போது பாருங்கள், இந்த பகுதியிலேருந்து தான் உங்களுக்கு அந்த பார்டர் வச்சுருக்க மாதிரியே தான் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. அதே மாதிரி இப்போ பேக் சைடில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். பேக் சைட்லேயும் நமக்கு அந்த பின் பண்ணியிருக்க பகுதி இந்த தெரியுது.
கீழே உள்ள பகுதியை அப்படியே நீங்கள் உள்பக்கமாக திருப்பி விட்டுருங்க. இப்போ இந்த பார்டர் வச்சு நம்ம இதில் ஜாயிண்ட் ஆக்குறோம். பேக் சைடில் உள்ள பார்டர் இதுலேயும் இந்த பின் பண்ணியிருக்க பகுதி அப்படியே நீங்கள் பார்டரை மேல் பக்கமாக அந்த மாதிரி விட்டுருங்க. பின்ன எடுத்துட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இந்த பார்டர் ஜாயிண்ட் லைன் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த பகுதியில் இப்படி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம அரை இன்ச் அளவு கிளாத் விட்டுருக்கோம், அந்த அரை இன்ச்சை நீங்கள் கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக வந்துடும். இப்போ ஒரு பக்கம் நம்ம தைச்சி விட்டாச்சு, அதே மாதிரி இந்த சைட்லேயும் சென்டர்லேருந்து நம்ம தைச்சி விடுறோம். இப்போ இதுலேயும் அப்படியே நீங்கள் இந்த மாதிரி கீழே எடுத்து விட்டுட்டு இதில் ஒரு பதியிற மாதிரி ஒரு தையல் நம்ம போட்டுடலாம். இப்போ ரெண்டு பக்கமும் அந்த பார்டர் வந்து நம்ம ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ இதை நம்ம உள்பக்கமாக திருப்பி எடுக்கலாம். திருப்பி எடுத்துட்டு பாருங்கள், பேக் சைடும் ஃப்ரண்ட்லேயும் அந்த பார்டர் வந்து கீழே வந்து உங்களுக்கு ஒரே அளவுக்கு வருது. இப்போ இந்த மேலே உள்ள தையல் லைனுக்கு ஏற்ற மாதிரி கீழே அந்த பார்டர் வரைக்கும் அப்படியே நீங்கள் தைச்சி விட்டுட்டு அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பார்டரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இந்த மாதிரி டைப்பில் எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே உள்ள பகுதி வந்து நமக்கு வந்து குறுகலாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு கீழே வர வர உங்களுக்கு அது வந்து அகலமாக வரும். இந்த மாதிரி டாப் எல்லாமே அந்த மாதிரி வரும். இப்போ பாருங்கள், நம்ம ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் பேக் சைடும் ஃப்ரண்ட்லேயும் ஒரே மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் அதில் தெரியாது. அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் சைடில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ஜாயிண்ட் ஆக்கும்போது சைடில் ரெண்டு பக்கமும் அந்த பார்டர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும், எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதை நம்ம கட் பண்ணி தான் எடுக்கணும். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி தைக்காமல் நீங்கள் உள்பக்கமாக மடித்து தைச்சிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அந்த பார்டரும் சேர்ந்து உங்களுக்கு உள்பக்கமாக மடிஞ்சு கொடுக்கும். அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு உள்ளுக்கு டாட் பிடிச்சி நீங்கள் அந்த உயரத்தை கம்மி பண்ணுனீங்க அப்படின்னா அது வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது, சுருக்கமாக இருக்கும். நீங்கள் அப்படி தைச்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இது வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் இதில் வந்து நம்ம உள்பக்கம் வந்து ஒரு ஜாயிண்ட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதே நம்ம சொன்னால் தான் நமக்கு தெரியும். உள்பக்கமாக திருப்பி பார்க்கும்போது அந்த ஜாயிண்டே நமக்கு தெரியுது பாருங்கள். ஆனால் மேலே பார்க்கும்போது எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாத அளவுக்கு இது அப்படியே நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம எப்படி நம்ம கடையில் வாங்கினோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த நம்ம தைச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் இருக்குது. இது வந்து நமக்கு ஈஸியாகவும் நமக்கு தைக்கிறதுக்கு இருக்குது. இப்போது திருப்தியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம உயரத்தை கம்மியாக்கி நம்ம தைச்சிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி இந்த அம்பர்லா டாப்பு, அனார்கலி, இது வந்து அனார்கலி. இப்போது உங்கள் லெஹங்காலையும் நீங்கள் தைக்கலாம். அதே மாதிரி லாங் ஸ்கர்ட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு இடுப்பு அளவுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து எடுத்துகிறோம். எடுக்கும்போது அது உயரம் ரொம்ப அதிகமாக இருக்கும், கீழே வந்து பார்டர் நல்ல டிசைனாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போதும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இடுப்பு பகுதியில் நீங்கள் மடித்து தைச்சாலும் உங்களுக்கு இடுப்பு பகுதி கீழே வர வர அகலமாக கொடுத்துருப்பாங்க. அந்த இடுப்பு பகுதி உங்களுக்கு அதிகமாக போயிடும். அந்த பார்டருக்கு சைடில் இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு உயரம் குறைக்கணுமோ அதிலிருந்து ஒரு இன்ச்சை நீங்கள் கம்மி பண்ணி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் தைச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த டாப் வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் வாங்கினீங்களோ அதே மாதிரி ஃபினிஷிங்கோடு உங்களுக்கு அந்த உயரம் கம்மியாக அந்த டாப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.